சொன்னீங்க பார்க்கறது டென்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் 3.3 செகண்ட் சொன்னாங்க அப்புறம் எல்சிஎம் ஈச் பேர் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜிசிடி கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்த மாதிரி இங்கே பார்த்த மாதிரி எல்சிஎம் அண்ட் ஜிசிடி ப்ராடக்ட் ஆர் டூ நம்பர்ஸ் அப்படின்னா ப்ராடக்ட் ஆர் நம்பர்ஸ் கேன் பி டிவைட் பை எல்சிஎம் அளவுத்த மாதிரி ஜிசிடியும் ஜிசிடி அளவுத்து எல்சிஎம் கிடைக்கும். இதுதான் இங்கே ரூல். இதுபடி நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம எழுதிக்கலாம். ஜிசிடி கொடுத்தாங்க நமக்கு தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. இங்கே இடத்த மாற்றி எழுதிக்கலாம். எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி வந்து ஏ மைனஸ் டூ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ மைனஸ் டுவெல் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் சிக்ஸ் பை இப்படி போட்டுக்கலாம். ஓகே, அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்துட்டோம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் நம்மளால் வேலை செய்ய முடியும். அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் வந்து இது ப்ராடக்ட் வந்து டுவெல் சம்மாலி வந்து சிக்ஸ் கிடைக்கணும், டூ ஃபோர் கிடைக்கணும், சிக்ஸ் டூ சார் போடலாம். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ஏ ப்ளஸ் டூ ஏ மைனஸ் டுவெல் இன்ட்டு இது வந்து அஞ்சு கிடைக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏ மைனஸ் மூணு ஏ ப்ளஸ் சிக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதை காமன் எடுத்தால் ஏவை காமன் எடுத்தால் ஏ மைனஸ் த்ரீ அப்படி எடுத்துக்கலாம். இது வந்து ப்ளஸ் டூ வச்சுக்கலாம், அப்புறம் ஏ மைனஸ் த்ரீ. ஓகே, அதே மாதிரி அந்த பக்கம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதில் காமன் எடுத்த ஏவை காமன் எடுத்துக்கலாம், ஏ மைனஸ் டூ வரும், வந்து ஏ மைனஸ் த்ரீ வரும். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன வரணும், இங்கே வந்து த்ரீ வரணும், சாரி இங்கே டூ போடணும், இங்கே த்ரீ போடணும். அது என்ன வரணும், டூ மைனஸ் வரணும், மைனஸ் டூ சாரி மைனஸ் த்ரீ போடணும். ஆமாம், இன்ட்டு ஏ மைனஸ் டூ போடணும். இப்போ இது காமன் அடுத்து எழுதுனா என்ன எழுதலாம் பாருங்க, ஏ ப்ளஸ் டூ எழுதலாம், அப்புறம் ஏ மைனஸ் த்ரீ எழுதலாம், இன்ட்டு ஏ மைனஸ் த்ரீ எழுதலாம், நீ வந்து ஏ மைனஸ் டூ எழுதலாம். இப்போ இந்த பக்கம் ஜிசிடியை கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா ஏ மைனஸ் ரெண்டு அப்படி மிச்சம் நிற்கும். ஓகே, இப்போ இது ஏ மைனஸ் ரெண்டு பாக்கி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு ஏ மைனஸ் டூவை வெட்டிடலாம். ஏ மைனஸ் டூவை வெட்டிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம், எல்சிஎம் ஈக்குவல் டு பாருங்கள் ஏ ப்ளஸ் டூ ஒன்று, அப்புறம் வந்து ஏ மைனஸ் த்ரீ அப்படி இருக்குது. ஏ மைனஸ் த்ரீ டூ டைம்ஸ் இருக்குது, டூ டைம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இது எங்கேயா தப்பு விட்டுட்டோமோ அப்படி சொல்லி தெரியல, செக் பண்ணிக்கலாம். பாருங்க ஆக்சுவலாக வந்து இதில் வந்து சிக்ஸை ஏ தான் காசு காமன் எடுக்க முடியும், சிக்ஸை தான் எடுத்தாகணும், அங்கே தான் குழப்பம் வந்துருச்சு நமக்கு. இங்கே வந்து ஏ மைனஸ் சிக்ஸ் தான் எடுக்க முடியும், அப்போ இங்கே வந்து ஏ மைனஸ் சிக்ஸ் போடணும், ஏன்னா அப்போ தானே டுவெல் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு ஏ மைனஸ் சிக்ஸ் மட்டும் போட்டால் போதும் பாருங்க. அப்போ என்னென்னக்கு ஏ மைனஸ் சிக்ஸ் இது மூணு தான் நமக்கு, சாரி ஏ மைனஸ் வருமா ப்ளஸ் வருமா, ஆக்சுவலாக வந்து மைனஸ் தான் வரணும். இது வந்து இதுதான் நமக்கு உண்டான எல்சிஎம் விட்டுட்டோம். இங்கே வந்து ப்ளஸ் வந்தால் தான் இங்கே வந்து ப்ளஸில் வரும். நான் அங்கே இருக்கிறத எடுத்து எழுதும்போது இந்த ப்ளஸ்ங்கிறத மைனஸ்ன்னு போட்டதுனால இந்த குழப்பம். அப்படின்னா இங்கே ஏ ப்ளஸ் சிக்ஸு, அப்போ ஏ ப்ளஸ் சிக்ஸ் வரும். இங்கே வந்து ஆன்சரில் ஏ ப்ளஸ் சிக்ஸு. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு சப்டிஷன் உண்டான ஆன்சர். தேங்க்யூ. கொடுத்துட்டாங்க. இந்த செகண்ட் சப்டிஷன் வந்து நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம், ஜி ஆஃப் எக்ஸ் எல்ஜி சரி எடுத்துக்கிடுவோம். ஓகே, அஸ் பர் த ரூல் வந்து நமக்கு என்னதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸை பிரிப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஏ கியூப் எக்ஸ் அப்படி இருக்குது. இதை நம்ம எதை காமன் எடுக்கலாம்னா இதில் வந்து எக்ஸாக காமன் எடுத்தாலும் எக்ஸாக காமன் எடுத்தால் எக்ஸ் கியூபு மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஏ கியூபு இருக்குது. இதை இது என்ன பண்ணலாம், ஏ கியூப் பி கியூப்பில் இதை மாற்றிடலாம். அப்போ இது எப்படி மாற்றலாம்னா அதாவது எக்ஸு இன்ட்டு எக்ஸ் கியூபு மைனஸ் இதை வந்து த்ரீ கியூப்பு மாற்றிடலாம், த்ரீ ஏ அப்படியே ஹோல் கியூப் மாற்றிடலாம், த்ரீ ஏ ஹோல் கியூப் மாற்றிடலாம். மாற்றிட்டோம்னா த்ரீ தௌசண்ட் நைன் நைன் டூ த்ரீ டுவெண்ட்டி செவன் கியூ அப்படி வந்துடும்.
அப்போ இதை வந்து இதை ஏ கியூ மைனஸ் பி கியூ ஃபார்மேட்டில் படித்தோம்னா நமக்கு எப்படி புரியுது பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் நயன் சாரி ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸ் வரும் ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸு ப்ளஸ் நயன் ஏ ஸ்கொயர்டு அப்படி கிடைக்கும். ஓகே இதுதான் இந்த ஃபார்முலா. ஓகே அதுக்கு அடுத்து வந்து ஜி ஆஃப் எக்ஸை குறிக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷன் இருக்குது. இதை வந்து நம்ம ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே இப்படி வர்றதுனால இதை நம்ம பிரிச்சுட்டோம், இதை ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பியாகவே எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ அப்படி எழுதிக்கலாம். ஓகே இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜிசிடி வந்து எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ கொடுத்துட்டாங்க. நம்ம இதுபடி என்ன எழுதணும், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ சாரி எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ அப்படி போடணும் இருக்கு இல்லையா, எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸு ப்ளஸ் நயன் ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு இந்த எழுதணும் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ ஈக்குவல் டு எல்சிஎம் வச்சுக்கலாம். ஏன்னா ஜிசிடி நம்ம கீழே கொண்டு வந்துடுவோம். ஜிசிடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ மட்டும், எக்ஸு மைனஸ் த்ரீ ஏ மட்டும். இதில் ஏதாவது ஒரு இடத்த வெட்டிடலாம், வெட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் என்னெல்லாம் கிடைக்குன்னு பாருங்கள், எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸு ப்ளஸ் நயன் ஏ ஸ்கொயர்ட் இன்ட்டு இந்த இடத்த திரும்பவும் சேர்த்து எழுதிச்சிடலாம். எப்படி எழுதலாம், எக்ஸு மைனஸ் த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படி போட்டுக்கலாம், எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயர். ஏன்னா வந்து அதை நம்ம பிரித்தோம்ல, இங்கே பிரித்தோம், இந்த லைனை வந்து அப்படியே இந்த லைனை திரும்பவும் அப்படியே எழுதிக்கிறோம், அதுக்கு பதில் இதை எழுதிக்கிறோம். இதுதான் இதுக்கு உண்டான எல்சிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஆன்சர். தேங்க்யூ.